உங்களுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு உங்களுடைய நண்பரின் முகவரியில் இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஆபாச படத்தில் இருக்கிறது உங்களை மாதிரியே இருக்குது, நீங்கள் தானா, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுடைய நண்பரின் முகவரியிலிருந்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு தானே நினைப்பீங்க. ஆனால் இதை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து தற்போது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலும் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருப்போம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். இன்டர்நெட் எப்போது ஆரம்பிச்சிச்சோ அதில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம் அப்படிங்கிறதும் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலலாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு லிங்க் வந்து அனுப்புவாங்க, இல்லைனா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ப்ரைஸ் விழுந்திருக்கு, 1 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் விழுந்திருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஸ்கேம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களையே வந்து புது புது மெத்தட்ஸாக வந்து கண்டுபிடிச்சிட்டே வந்து இருக்காங்க. அதில் ஒரு விதம்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக் ஸ்கேம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஸ்கேம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு உங்களுடைய நண்பரின் முகவரியில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்து வரும். நீங்கள் உடனே வந்து எப்படி என்னுடைய நண்பரிலிருந்து இன்னொருத்தர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவோட முடிவில் அதற்கான விடை வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய நண்பரின் முகவரியிலிருந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆபாச வீடியோவோட லிங்க்கு, இந்த லிங்க்கில் இருக்கிறது உங்களை மாதிரியே வந்து இருக்குது முகம், ஸோ வந்து கொஞ்சம் செக் பண்ணி சரி பார்த்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது வந்து ஒரு அக்கறையையும் நமக்கு வந்து ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும் விதத்திலான ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து அனுப்புவாங்க. ஒரு ஆபாச படத்தில் என்ன நம்ம முகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா வந்து கவனித்து பார்க்காம அந்த இது ரீடைரக்ட் ஆகி போகிற பேஜில் உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அதே மாதிரி இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபேஸ்புக்கோட ஒரிஜினல் வெப்சைட்டாக வந்து இருக்காது. இவங்க மார்ஃபிங் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து ஃபேஸ்புக் வெப்சைட் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும். இது ஃபேஸ்புக்கு போகாது, அவங்களுக்கு வந்து போயிடும். நீங்கள் இதை வந்து கொடுத்து லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு பிளாங்க் பேஜ் தான் வந்து வரும். ஸோ நீங்கள் இது ஏதோ ஒரு ஃபேக் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்டையர் அக்கௌண்ட்டையுமே வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட தகவல் ஏதாவது வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அத்தனை தகவலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதோடு மட்டும் இது நின்று போகிறதில்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரை பயன்படுத்தி உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒன்ஸ் அகெயின் அதே மெசேஜை வந்து ஃபார்வர்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க மெசேஜ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஹேக்கிங் வந்து பெரிய அளவில் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆபாச பட லிங்க்கில் வந்து உங்கள் முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. அதே மாதிரி யார் ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ண சொன்னாலும் தயவு செஞ்சு எப்போவுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஸோ சேஃபாக வந்து இருங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு பக்கத்தில் வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆபத்தும் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ சேஃபாக இருப்போம்.